பண்டை பள்ளி வரணும், அது முக்கியமான புள்ளி. உள்ளங்கால் வெள்ளை வரணும், பண்டை பள்ளி உள்ளங்கால் வெள்ளை வரணும். இது நீங்கள் தட்டி ஒரு சில ஆசான் தட்டி இயக்குவாங்க. நம்ம வந்துட்டு சேஃப்டிக்காக நம்ம வரலே நம்ம இயக்கிக்கிறது பெட்டர். அதே போல் விலங்கு வரணும், அடப்ப காலம், அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். மெயினாக லங்ஸுக்கு வந்துட்டு அடப்ப காலம், விலங்கு வரணும், இது ரெண்டும் மெயினான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு காலில் உள்ளங்கால் வெள்ளை வர்ணத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ டயபெட்டிஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக வந்துட்டு இந்த நர்வஸ் வீக்னஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாங்கனாக்கா அஞ்சு முடிச்சையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அஞ்சு முடிச்சையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நங்கனா போட்டு இங்கேருந்து கீழே அப்போ பண்ணி காமிச்சிடுவா. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு கைக்கூட்டு வரணும். நீங்கள் இந்த இது பண்ணுறப்பவே கைக்கூட்டு வரணும். நீங்கள்
ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான. தலையாக அவதிச்சு காலையில் நான் இது இடுப்பட பிச்சு மாதிரி தூக்கி கையை ரெண்டு கீழே வச்சுக்கேன்.
படிச்சுட்டு போனா பிபாஸ் ஆகாது. இந்த எலும்பு வந்து உள்ள போயிடும். புரியுதுங்களா? அந்த முதுகெலும்பு கீழே நட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பகுதி உள்ள போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் சாப்பிடுங்க. இது வேறு எதுவும் பண்ணாங்க. நீங்கள் வேணா பாய் காட்டில் படுத்து பாருங்க, நீங்களும் தூக்கி பாருங்க, எடுத்து தூக்கி பாருங்க. இஃப் யூ குட் தட் இந்த முதுகெலும்பு நேரம் அப்படி யாரை கேட்டாங்க பூச்சி சுவாசத்தை தெரிஞ்சு முதுகெலும்பு நேர் பண்ணால் போதும். ஏன்னா வஜ்ர முனி ஒருத்தர் அவர் தன்னுடைய முதுகெலும்பு வந்து இந்திராவுக்கு வஜ்ராயுதமாக மாறிச்சு. அந்த முதுகெலும்பு தான் முக்கியம். முதுகு செத்து இடுப்பு செத்து போச்சு தருவாங்க. இடுப்பு செத்து போச்சதுக்கப்புறம் அடிக்க முடியாது, சரி நடக்க முடியாது, வாக்கிங் ஸ்டைல் மாறிடும். ஒரு பக்கம் இந்த ஃபுட்பாலு இது மாதிரி கேஸு கூட நீங்கள் இது பண்ணலாம். சரிங்களா? இதை இதை பண்ணிவிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படியே சொல்லுங்க. இதை பண்ணிவிட்டு இந்த காலை வந்து சைக்கிள் ஓட்ட மாதிரி கேட்பாங்க திருப்பி. சரியா? இந்த இடத்துல ஒரு பேனாவோ இல்லாதோ வச்சுக்கிட்டு எங்கிட்ட தேவைன்னா எல்லாத்துக்கும் மனசாலும் கீழே
ஆமா இந்த கணக்கு கணக்கு உங்களுக்கு அதாவது ரொம்ப அடிப்படையாக அது பிடிச்சிக்கலாம் ப்ராப்ளம் நிறைய பேர் கணக்கு அது என்ன ஆப்போசிட் 50,000 அது இல்லாமே அது இல்லாமே அது எவ்வளோ மோசமாக இருந்தது அப்புறம் ஒரு எண்ணெய் எண்ணெய் வந்து ரொம்ப டஃப்னஸ் இருக்கு ஐ எம் செல்லிங் ஆக்சுவலி அது உங்கள் சீக்கிரம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறா ஒரு பேஸ் மெடிசன் இருந்தது அது ஒரு டெஃபினட் சால்வ் அது இன்னைக்கு கிஃப்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கண்ணாடி வெயில் காலம் டீ அதுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க டீ குடிக்கிற கட்டில் வந்து நீங்கள் கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் குக்கா பசம் அரை சாசம் ஆகும் அது சாப்பிட்டாலும் ஒரு எட்டு வரை போயிடும் அதாவது நம்ம நாம தான் மறுத்து போட்டீங்க ஏன்னா இன்டர்னல்லி தப்பு கிரியேட் கஷாயம் கஷாயம் அதே கஷாயம் தான் கொஞ்சம் வரும கஷாயம் ஏன்னா நார்வ பிரச்சனை எழுப்பு சம்பளம் எல்லாமே போயிடும் மூலிகைகளும் 108 மணப்பூக்களும் 108 வேர்களும்
புரியுதுங்களா? அதில் 108 நாட்டு மருந்துகளும் எல்லாம் சேர போல அந்த எண்ணெய்கள் ஸ்பெஷலு வேறு. அது வந்து கோயில் கரகரசு தான் வாசப்படுறேன். நாளைக்கு கொண்டு வரேன். இருக்கு அது தனது பேரே கிடையாது, நாம் வச்சா தான் உண்டு. மூச்சு குத்தம் சொல்றாங்கல்ல, மூச்சு குத்தம் மறுபடி சொல்லிட்டு
எழுப்பவே முடியாது, நிமிர முடியாது, வேலை செய்ய முடியாது. எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பெயினாக இருக்கும், உள்ளே இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் முன்னாடி சொல்லிக்கணும், டேப்லெட் எடுத்தாலும் மாடர்ன் மெடிசன் எது எடுத்தாலும் சரியாது. அதுக்கு வரணும் பையன் இல்லை, எல்லாருக்கும் அது போகும். அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து குழந்தை உழுதுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து தானே